சாய் விசித்ரா. ஒரு ஒளிப்பதிவாளருக்கும் இயக்குநருக்குமான ரிலேஷன்ஷிப்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கம்யூனிகேஷன் தான் சார். ஸோ ரெண்டே விஷயம் தான் சார். ஒன்று, அவங்க வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை நமக்கு கன்வின்ஸ் ஆகணும். இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீனியர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணும்போது நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளை சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வந்து நமக்கு புரியணும். சில பேர் நல்லா எழுதுறதுல நமக்கு புரிய வச்சுருவாங்க, சில பேர் நரேட் பண்ணுறதுல தான் புரிய வைப்பாங்க, சில பேர் வந்து நடிச்சே காமிப்பாங்க, எனக்கு இப்படி இருக்கணும், நான் இப்படி பண்ணுவேன், இந்த அப்படி இருக்கணும். ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு ஸ்டைலில் இது பண்ணுவாங்க. நம்ம வரும்போது கொஞ்சம் நம்மளோட ஐடியாஸ் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போகணும், அவங்கள்ட்ட ரிசீவ் பண்ணுறதுக்கான ஓப்பன் மைண்டில் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்துருப்போம், அதை எப்படியோ இந்த படத்தில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண வச்சுன்னா அந்த கிளாஷஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நிறைய அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்றத உள்வாங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்வாங்கினதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது சில டைரக்டர்ஸ்க்கு வந்து நல்லா எழுதியிருப்பாங்க, அந்த ஷார்ட் சொல்ல தெரியாது, அது ஈகோவாக எடுத்துக்காம அவங்களையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம அந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ ஒருத்தன் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டேயில் அவர் சொன்ன ஒரு கருத்து, ஒரு கரு கதையாக மாதிரி ஒரு ஹீரோக்கு பிடிச்சி படமாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே வரோம். ஸோ அந்த ரெஸ்பெக்டை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சிஸ்டம் நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். அவனுக்கு என்ன தெரியும், நம்ம தான் சீனியர் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அங்கே வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த கிளாஷ் ஆகியுமே சில பேர் அவங்க வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக வந்து அவங்கள இது பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. நேச்சுரல் அது. ஸோ நம்ம அதை இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார், எல்லாமே சென்ட் ஆஃப் தெரியல, எல்லாருமே ஹியூமன் சார். ஓகே. ஸோ யாருக்குமே எல்லாருக்குமே காமனாக நமக்கு பிடிச்சது சினிமான்ற பேஷனுக்குள்ளே தான் எல்லாருமே இங்கே இருக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற அறிவுக்கோ நமக்கு இருக்கிறதுக்கோ எங்கேயோ ஒரு வேலை போனால் எங்கேயோ போய் சர்வே ஆகிடலாம். அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே வரோம்னா புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான பேஷன் தான். ஸோ அது புதுசுன்னு சொல்லும்போது அந்த டேரக்டர்கிட்ட அவன்ட்டு ஏதாவது புதுசாக இருக்கான்றதை ஃபஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும். அது இன்னைக்கு நம்ம ஊரில் ரிசீவ் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி எல்லாருக்கும் குறைஞ்சி போச்சு, இல்லை ஃபாஸ்ட் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நின்று அவன் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறான்னு கேட்டுட்டோனாலே நமக்கு பாதி வேலை டென்ஷன் இல்லாமல் முடிஞ்சிடும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு ஒளிப்பதிவாளராக விஜயோட பணியாற்றிய முதல் படம் நண்பன் தான். ஆமாம் ஆமாம் சார். இல்லை அவருக்கு என்னன்னா அது எங்கள் எல்லாருக்குமே சங்கர் தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி, அந்த கதையில் வர வைரஸ் அந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான் சத்யராஜ். ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த டைமிங்குன்னு. நீங்கள் அந்த ஒரு அந்த சிரிப்பே 9 மணிக்குள்ளதான் பார்க்க முடியும். 9 மணிக்குள்ள பயங்கர காலி ஆயிடுவார் அவர். அந்த சாப்பிட்ற டைம் அந்த டைமில் வந்து வேற ஒரு சங்கர் தாரை பார்ப்பீங்க. பட் அந்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே சிடுமுஞ்சியாக தான் இருப்பார், எல்லாமே அப்படியே வச்சுக்கிட்டு கரெக்டாக நடக்குதா கரெக்டாக நடக்குதா. அவரோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைலாக் வந்து நரேன் சார்னு நினைக்கிறேன், அந்த ஸ்ரீகாந்த் சாரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, அவர் அந்த டைலாகை தவிர பல மீனிங் வர மாதிரி அந்த கருத்துக்கு பல டைலாக் சொல்லிட்டு இருக்கு. அவர் ஏதோ ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி அந்த இடத்துல அந்த படத்தில் 4 வார்த்தை கோர்வையாக வரல, ஒன் மோர் போய்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, எல்லாருமே டென்ஷனாக இருக்கும், ஏன் இவ்வளோ இது ஓகே தானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்டில் இருக்கும்போது ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ன்ட்டாரு. நான் அவரோட கேரட்டில் சாப்பிட்டுட்டு இருப்போம், நான் எதுவுமே சொல்லவே இல்லையா, வா என் மூஞ்சை பார்த்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கேன்னு தான் யோசிக்கிட்டு இருக்கேன் சார் சார் அப்படின்ற. ஸோ இந்த டைலாக் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சார் சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 இடியட்ஸோட படத்தை வந்து நாங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம், ஹிந்திலேருந்து அவங்கள்ட்ட ஸ்கிரிப்டை வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது ஒரு வேர்ஷன். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம படத்தை தெலுங்குல நிறையா பண்ணிகிட்டு இருக்கனால அங்கே அப்பூர் ரவின்னு ஒரு ரைட்டர் இருப்பார், அவர்கிட்ட இந்த தெலுங்குல கொடுத்து அவர் எழுதின தெலுங்கு வந்து திருப்பியும் தமிழ் பண்ணும்போது இது ஒரு வேர்ஷன். இதுக்கப்புறம் மதன் கார்கி வந்து அவரோட வேர்ஷன் எழுதியிருப்பார் டைலாக்ஸ். இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதுவேன். ஸோ இந்த 4 வேர்ஷன் ஸ்கிரிப்ட் இருக்குது, 4 வருஷம். இப்போ இவ்வளோ பேர் நம்ம டீம், ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் டீம் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த 4 வருஷமே எல்லா டைலாகும் படிப்பாங்க. படித்து யாருக்கு எல்லாருக்குமே யுனானிமஸாக எந்த டைலாக் பிடிச்சிருக்கோ அது எந்தா இருக்கலாம், டிரான்ஸ்லேஷன்லேயே வந்திருக்கலாம், எது கரெக்டுன்னு நாங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறோம். 4 வரைக்கும் இவ்வளோ பழைய இல்லை சார், ஃபுல் படத்துக்குமே புரியுது, ஃபுல் படத்துக்குமே இவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருமை. ஸோ என்னோட பாயிண்ட் வந்து, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கதையை மாற்றுறதோ டிஸ்கஷன் பண்ணுறதோ எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா என்னது வந்து பெரிய பட்ஜெட் படம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கும்போது இடம் பார்ப்பார், எங்கே பார்க்கிங் கேட்பார். சார் பார்க்கிங் இங்கே இல்லை கேன்சல், இந்த இடம் வேணான்றோம். ஏன்னா நமக்கு மினிமம் 25-30 வண்டி கேரவன்ஸே, இவ்வளோ கேரவன், இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ பார்க்கிங் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இவ்வளோ பிளான் பண்ணுறம்போது இவ்வளோ டைலாக்ஸ் வந்து பின் பாயிண்ட்டாக இருக்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டைலாகை கொடுக்குறோம், ஏன் அவங்களால சொல்ல முடியல
அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆன்சர் பிரேக் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்ல அவர் அந்த சாப்பிட்ட டைம்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே சொல்லிட்டாரு என்ன அப்படியே பார்த்தாரு அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. ஸோ அவ்வளோதான், அதை சில வாட்டி பிளாக் இருக்கும், நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும், அவர் சொல்லணும்னு நம்ம எதுக்கு அதை காம்ப்ரமைஸ் ஆகணும், அவங்களுக்கே அது புரிஞ்சிடும், ஒரு டைம் கொடுத்தா அவங்க திருப்பி வந்துருவாங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம்தான் வந்து ரொம்ப அவர்கிட்ட நம்ம சின்சியாரிட்டிக்கான விஷயங்கள் சொல்றது அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சார். விஜய் சங்கர் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அந்த படப்பிடி? எல்லாருக்குமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் சார் அவர் மேல. ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளிதான் எல்லாருமே அதே அந்த ஒரு அந்த ஷூட்டிங் ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர் எல்லாமே அந்த ஒரு பசங்க மாதிரி அதுல இருந்து ஜீவா சார் மட்டும்தான் பயங்கர ஜாலி, அவர் தான் கொஞ்சம் எல்லாத்தையும் செட்டப் பண்றது காமெடி பண்றதெல்லாம் ட்ரை பண்ணது, மத்த எல்லாருமே வந்து அப்படியே ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தான் இருப்போம். சாருமே வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபிளா தான் இருப்பாரு ஜென்ரலாவே, அது இப்பயுமே அப்படிதான். அந்த டைம்ல ஒன்னும் ரொம்ப சீனியர், அப்ப அவங்க அப்பாவுக்கு கூட ஒர்க் பண்ண ஒரு இந்த விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே இந்த லேர்னிங் கேவ் தான், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பிறந்த ஒரு 90s நான் படம் ஆரம்பிச்சேன்னா எல்லாமே சங்கர் சார் படங்கள் பார்த்துதான் நம்ம வளர்றோம். ஸோ அவர்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்கும்ல, ஸோ எல்லாருமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நிறையவா பார்த்துக்கிட்டோம். அவர் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போறாரு, எப்படி அதை கொண்டு வர போறாரு அப்படின்றது எங்களுக்கு என்னன்னா, அது ஒரு ரீமேக் படமா இருக்கும்போது எல்லாருக்குமே கண்டென்ட்டா தெரியும் இதுதான் அடுத்த சீன் அடுத்த சீன். பட் அவர் சைட்லேருந்து வர போகிற இன்புட்ஸ் அந்த லொக்கேஷன் என்னென்ன விஷயத்த நம்ம மிகைப்படுத்தணும் அப்படின்றது தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேமரா மூமெண்ட்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அந்த டைரக்டர் வந்து எடிட்டர், ஸோ கேமரா ரொம்ப மூவ் பண்ணவே மாட்டார், கட் கட்டாக ஈஸியாக இருக்கும் அவருக்கு அதை சொல்லிட்டு போகிறதுக்கு. பட் நம்ம ஆளுங்களுக்கு அந்த நம்ம கேமரா மூமெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா ரொம்ப போரிங் ட்ராமா ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த கேமரா மூமெண்ட்ஸ்க்கான வேலைகள் பார்க்கறது, அதுக்கு தகுந்த மாதிரி செட்ஸை போடுறது, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோம்ஒர்க்கு போச்சு சார் அதில். ஸோ அதில் வந்து எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுக்குமே ரெஸ்பெக்ட் தான், எல்லாருக்குமே மோர் தென் அந்த படம் எல்லாருக்குமே ஒரு சங்கர் சாரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி தான் எல்லாருமே அதை பார்த்து ஒர்க் பண்ணது. நண்பன் திரைப்படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஈரம் படத்தை ரீமேக் பண்ணுறதா இருந்தார் ஹிந்தியில். கரெக்ட் சார், அவருக்கு என்னன்னா ஈரம் படத்தில் வந்து அவருக்கும் அறிவுலகில் இருக்கிற அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த தண்ணி வந்து ரிவர்ஸில் போகும் கண்ணுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி, இதுதான் அவன் ஒரு போய்டிக்காக கிளைமேக்ஸ்னு ஃபீல் பண்ணுறான். சங்கர் சாரோட ஸ்டைல் வந்து அவங்க சுனாமியே வந்துடணும், கிராண்டியர் அந்த எண்டில் வந்து சுனாமி நம்ம பார்த்துருக்கோம்ல, அது எந்த படத்துலையும் பார்த்தது இல்லை. இப்போ இந்த ஈரமே அப்படி ஒரு இது வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு, இது அவர் மைண்டில் இருந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து தெலுங்குலையும் நல்லா போச்சு அந்த படம் டப் பண்ணது, அப்போ இந்தியில் வந்து அவர் விற்கலை யாருக்குமே. அப்போ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு ரன்பீர் சிங்கோ ஒரு தீபிகா படம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு பயங்கரமான இந்த மாதிரி கிளைமேக்ஸில் சேஞ்ச்லாம் பண்ணி ஒரு பேசிக்லி அவங்க அந்த ரோபோ முடிஞ்ச டைம்ஸ், ஸோ இமிடியேட்டாக அவங்க சுதாஜா சாருமே இறந்து போய் அந்த நெக்ஸ்ட்டு ஒரு படம், இப்போ இமிடியேட்டாக நம்ம ஒரு படம் பண்ணணும், இதை வந்து நம்ம ஒரு இதை ஒரு இப்போ இருக்கிற கதையை நம்ம பெட்டராக பண்ணலாம், ஒரு ரீமேக்குக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு ரெடியாக இருந்த காலகட்டம். கரெக்டாக அவங்க வந்து ஒரு ரீமேக் படமாகவே அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது சரி இதே நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் யாரும் பண்ணலது அப்படியே இருக்கு. இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ கூட இந்த ஈரம் இந்தியில் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும், ஏன்னா அது ஒரு அதுக்கப்புறமா யாருமே அந்த கான்செப்ட் டச் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு நல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் பார்க்குற ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ரீமேக்னு வரும்போது அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் பெரிய பெரிய ஸ்டார் கேஸ் அந்த டைமில் மகேஷ் பாபு தெலுங்குல பேரலாம் பண்ற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ஒரு பெரிய செட்டப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச படம் சார் 3 Idiots வந்து, அதாவது ஒரு வயலன்ஸ்லாம் இல்லாம ஒரு சீன் சிரிக்க வைப்பார் அடுத்த சீன் அழுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு ட்ராமா, அது யாருமே நோ சொல்றதுக்கான விஷயமா இல்லை. ஸோ அப்படிதான் அந்த இது பார்க்க முடிஞ்சது. அப்போ சங்கர் அரியவழகன் குருநாதருக்கும் சிஷ்யனுக்கும் என்னென்ன ஒற்று அவருக்கு என்ன பண்ணலாம், அவர் ப்ரூவ் பண்ணதுனால இப்போ ஃபர்ஸ்ட் படத்துலயே அவன் கொஞ்சம் கூட அசரல, வேணும் வேணும்னு சொல்லிடுவான். ஆமா, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் அது உள்ள போகுது, அது என்னென்ன பண்ணா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தான் நடந்தது. ரெண்டாவது அந்த ஒரு சென்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல சார், இவன் வந்து கொஞ்சம் பின் பாயிண்டடாக இருக்கும், இவன் வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணால் அவன் அந்த ஆடியன்ஸ்க்குன்ற மாதிரியே கதை பண்ணுற, அவர் வந்து ஜனரஞ்சகமாக எல்லாருக்குமே அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா அவங்க நீங்கள் அறிவலகன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சப்ஜெக்ட் வந்து ஒரு லைனில் இருக்கும், ஒரு பேஸ்கெட் பால் படமாக எடுத்திருப்பான், இல்லாட்டி ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், இதுதான் அவனோட ஸ்டைல். ஓகே, நானுமே கேட்பேன் நீ அவரை மாதிரி இல்லை இல்லை நம்ம நம்மளுக்கு பிடிச்சது இது தானே,
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் சார். அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து அந்த லைன் அவருக்கு ஹிட் ஆகணும், அதை எவ்வளோ கிராண்டியராக வேணால் சொல்கிறலான்ற மாதிரி அவர் போவார். அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எக்ஸிக்யூஷன் வைஸில் ரெண்டு பேருமே சிமிலராக தான் அந்த மெனக்கெடுதல் சொல்கிறத வந்து ரொம்பவும். இப்பயும் அறிவுலகன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அந்த டைம் எடுத்துக்கிட்டு அந்த கதையை டீட்டெயில் பண்ணுறதுலலாம் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. அது அவங்களோட ப்ராக்டிஸ், ஒன்ஸ் இப்படி தான் சினிமா பண்ணணும்னு ஒரு ப்ராக்டிஸ் வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணுறது தாங்க. மின்னித்தாண்டி வருவாய் படத்தினுடைய வெற்றியில் வந்து சிம்பு த்ரிஷாவுடைய கெமிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய பார்ட் பிளே பண்ணுச்சு. ஒரு இப்போ யதார்த்தத்தோட உச்சகட்டமாக வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அந்த ஓம்னப்பெண்ணிய சாங்குக்கு இன்டர் கட்டுக்கு. ஸோ யாருக்குமே என்ன என்ன எடுக்க போகிறோம், யாருக்குமே அட்டியல் இவங்க அந்த பொண்ணு ட்ரெயின்ல யாருக்கும் தெரியாது, லைன் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும், டயலாக்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து செங்கல்பட்டில் எங்கேயோ ஷூட் பண்ணுறோம், அப்போ எங்கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருப்போம்ல கேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10-12 கேனும் இருந்துச்சு. அது ஆன் பண்ணுறோம், அவர் கட்டே சொல்ல மாட்டேன்றாரு, சொல்ல சொல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கேமரா நான் இருக்கேன், அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சார், மொத்தமாக அந்த கேபினில் 4 பேர் தான் இருக்கும் ட்ரெயினில், இவங்க ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பக்கத்துல இருந்து அப்படி ஒரு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவங்க அந்த கமெண்ட்ரியை ரிசீவ் பண்ணிட்டு ஆமாம் கனெக்ட் பண்ணி ஆன் த டேக் அவங்க இதை பண்ணணும். ஸோ அவங்களோட கெமிஸ்ட்ரியை வந்து இவர் உள்வாங்கி இருக்காரு ஃபர்ஸ்ட், என்ன சொன்னால் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இது முன்னாடியே சொன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சிம்பு அவரோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்துடுறதோ த்ரிஷா அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா எதுவும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது, சொல்லவே மாட்டாரு. அப்படி போயிட்டு சிம்பு நீங்க அப்படியே அந்த காலை பிடிங்க கிஸ் பண்ணிடுங்கன்றவாரு. அவங்களுக்கு கெட்டு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, என்ன அவர் நேச்சுரலா அவர் கிஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நீங்க பார்த்த ஒரு ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி. திருப்பி இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது திருப்பி அங்கே ஃபாரின்ல போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம், கேமரா போயிடும், ஆ கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றவர், அவ்வளோதான். இது ப்ரிப்பேர்டாகவே இருக்காது அந்த அவங்களோட அந்த ரொமான்ஸை வந்து சொல்ல வந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு எனக்கு அவர் சிம்பு சாருக்கு கமல் சாருக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் யாருன்னா அவர் சிம்பு சார் தான். ஆமாம், சின்ன வயசுலேருந்து அவருக்குமே நம்மள மாதிரி அந்த சினிமா சினிமா வளர்ந்த ஒரு டைப். ஸோ அவருக்கு எந்த லென்ஸுன்னு கேட்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு போயிடுவார். ஸோ எப்போ மார்க்கு நமக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு கேப் கூட பார்த்துக்குள்ள நம்ம ஃபோக்கஸை பிடிச்சி அடுத்த ஷார்ட். இது எல்லாமே அவருக்கும் எனக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னன்னா எங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவர் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாருன்னு. ஸோ மானிட்டர் பார்க்க மாட்டார், டேக் சொல்லுவார், இப்போ நம்ம சைடில் தான் மிஸ்டேக் நடந்தாலுமே எங்கே வரைக்கும் தப்புன்னு கேட்பார். ஸோ இந்த இடத்துல ஷேக் ஆயிடுச்சு ஃபோக்கஸ் இல்லைன்னா அங்கே கட் பண்ணிக்கோங்க, வேறு ஆங்கிள் வைங்க, அப்படியே கன்யூ பண்ணலான்னு. ஸோ நடிச்சதை திருப்பி எடுக்க மாட்டார். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஒரு ஒரு வாட்டி தான் எடுக்கிறாரு, ஒரு வாட்டில் எல்லாருமே பெஸ்ட்டு கொடுக்கணும்னு எவ்வளோ நேச்சுரலாக பண்ணணுன்ற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க த்ரிஷாவுமே பயங்கர த்ரிஷா கிட்ட பிடிச்ச விஷயமே வந்து எந்த விதமான ஒரு பேர்டனோடவே உள்ளே வரமாட்டாங்க அவங்க. இந்த இப்போ நம்ம இது பண்ணுறோம், இந்த ஒரு இமேஜ் பார்க்குறோம், இது எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு ஜாலியாக எதுவும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர மாதிரியே வந்து எந்த விதமான டென்ஷனும் எடுத்துக்காமல் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே காது கொடுத்து அப்படியே பண்ணிட்டே போயிடுவாங்க. ஜென்ரலாக வேற இப்போ நாங்கள் அவங்க இல்லையானா கூடலாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க வரும்போது ரொம்ப கான்ஷியஸாக வருவாங்க, நம்மளை இவ்வளோ பார்க்குறாங்க, நம்ம காஸ்ட்யூம் நல்லா இருக்கா. ஸோ இதெல்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை, ஓப்பன் மைண்டடாக இருந்தது வந்து ரொம்ப அந்த அந்த கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த டிஸ்கிரிப்ஷன் அவர் கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரால் எனக்கு தெரிஞ்சு லைவ் ஷோட படம் எடுக்க முடியுமா, அவரால் எடுக்கவே முடியாது. டபிங் தான், ஏன்னா அவர் பேசி அவங்க பேசுறதோட இவர் இவரோட வாய்ஸ் தான் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே, அவரோட படத்துல இருக்கிற வாய்ஸ் ஓவர்ஸ்க்கு காரணமே வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும்போது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் பேசுற விஷயங்கள். இப்போ இன்னைக்குமே அவர் இவ்வளவு படங்கள் நடிக்கிறாருன்னா அவரோட வாய்ஸ் பிடிச்சும் அந்த மாடுலேஷன் பிடிச்சது அதுக்கு எல்லாருமே அடிமை மாதிரி தான் அங்கே அவரு சூழ்நிலை இருக்குவாங்க. ஸோ ஆப்வியஸா அந்த கெமிஸ்ட்ரி வந்துடும் அவருக்கு. ஒரு பேசிக்கா இவர ஒரு ரொமான்டிக்கான பர்சன், ஸோ அதை எல்லாருக்குமே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ஆஸ் அன் ஆக்டர் எப்படி பார்க்குறீங்க கௌதம் வாசுதேவன்? இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், நான் லியோவில் வந்து ஆல்மோஸ்ட் 50-60 டேஸ் கூடவே இருந்தார். நல்லா அவருக்கு எனக்கு என்னன்னா எனக்கு தெரியும் அவர், ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் தான், ஸ்க்ரீனில் இல்லை, நான் வந்து இந்த துருவ நட்சத்திரமே நாங்கள் ட்ரை பண்ணோம் அவரை நடிக்க வைக்கிறதுக்கு. ஆமாம், அந்த டைமில் விக்ரம் கோட்வாலுக்கேவா? ஆமாமா, ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக 11 கேரக்டர்ஸ் தான் கடைசியில், இவர் வந்து இவர் 11th கேரக்டரு. ஸோ யாரோ ஒருத்தங்க சாகணும் அதில், ஸோ அதனால் வந்து அவருக்கு யாருமே அவருக்கு மனசில் நானே நடிச்சு தத்துறேன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா அது டைம் ஆகி எல்டப் ஆகி அந்த ப்ராஜெக்ட் இதாகி எனக்கு அப்பட்லேருந்தே அவரை பயங்கரமாக நடிக்க வைக்கணும். நீங்கள் அங்கங்கே சின்ன சின்ன கேமியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து பார்த்துருப்பாரு.
அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஸோ அந்த கோவிட் டைம்லலாம் அவர் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ நடிச்சிருந்தார். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இப்படி பட்டை கிளப்புறாரு, இப்போ ஆக்டிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கு அவருக்கு. அவரோட நீங்கள் பணியாற்றியதில் இந்த செம்மொழியாம் தமிழ் மொழி பாட்டை படமாக்கி இருந்திருக்கு, அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் சார், எனக்குமே அங்கே ஒரு ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில் தான் இருந்தோம். அங்கே என்னென்னா எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது சிங்கர்ஸ்லாம். ஸோ அவர் ஐடியா வந்து இருக்கிற எல்லா சிங்கர்ஸுமே கூப்பிட்டு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எல்லோரும் வந்துட்டாங்க, ஒரு கேமரா அங்கே வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், யாரோ வந்துகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு அப்புறம் ஒரு பெரிய செட்டப் ஒன்று போட்டிருப்போம் அந்த விஜேபியில், அங்கே எல்லாருமே லைவ்ல வந்திருந்தாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. நமக்கு ஜென்ரலாக அந்த மியூசிக் சைடில் அவ்வளோ இன்வால்மெண்ட்டு இருக்காது, ஜென்ரலாக சாங் வரும், எப்பயாவது அந்த ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணால் தான் உண்டு அந்த டெக்னீஷியன்ஸு. ஸோ அங்கே வந்து எல்லாருமே மீட் பண்ணது, அதுவும் அந்த விடிவிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியில் திருப்பி ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணது, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவர் அந்த ஷார்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், கலைஞருக்கு ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு ஒரு சைன் போடுற ஷார்ட், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விடிவியில் இருக்கும் அதே ஷார்ட்டு. ஸ்கிரிப்ட் எழுதுவார் சிம்பு செகண்ட் ஹாஃபில் இருந்து, அப்போ அந்த ஷார்ட் ஒன்று இப்படி எடுத்தேன், அவர் கரெக்டாக ஞாபகப்படுத்தி எனக்கு அதே மாதிரி ஷார்ட் அவருக்கு எடுக்கணும்னு சொன்னார். கரெக்டாக கிளம்பி வரும் 1 ஹவருக்கு முன்னாடி, ஷூட்டிங்க்கு முன்னாடி. சார் உடனே அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வேணும்லாம் சொல்லி அந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி இப்போ ட்ராக்லாம் போட்டு. இப்போ ஜென்ரலாக சிஎம் யாருமே அப்படி எடுக்க மாட்டாங்களே, அவங்க அப்படியே கோஆப்ரேட். எனக்குமே அந்த ஏஜ்லையுமே வந்து அவர் ரொம்ப ரசிச்சார், போய் நல்லா இருக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த சைன் போடுற ஷார்ட்டு அப்புறம் அவரே தான் சைன். அது நல்லா இருந்துச்சு அவரோட. அவங்க அவங்க கனிமொழி மேம் தான் ஃபுல்லாகவே கோஆர்டினேட் பண்ணாங்க. எனக்கு நான் கேட்டேன் அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா மோனமெண்ட்ஸுமே வந்து இந்த ஏரியாவில் பார்க்கணும்னு ஆசை மேம் சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பெங்களூரில் ஃபோன் பண்ணி ஒரு சாப்பர் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்கள்ட்டெல்லாம் பேசி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து யூஎஸில் இந்த மால்டாலெலாம் சாப்பரில் போய் ஷூட் பண்ணியிருந்தேன். நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், ஆமாம் இந்த ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ அவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்ததுனால இது யூஸ் பண்ணிக்கிட்டேன், எப்படியாவது இதை எடுத்துடணும்னு சொல்லி. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த சாங்கு. கலைஞரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? இல்லை அதுதான் சார், அது இது நமக்கு சொல்லவே முடியாது. இல்லை அவங்களோட எல்லாமே லெஜெண்டரி திங்ஸ். அவர் எனக்கு என்ன ஷாக்னா அதை எடுத்துட்டோம், கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, எல்லாருமே சும்மா ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆகிட்டார் அந்த ஷார்ட் எடுத்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாபான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் கொடுத்து அவர் அதை அதை ஒரு அந்த சினிமாவில் அவங்களுக்குலாம் இருக்குல்ல அந்த பேஷன், அது வந்து நல்லா தெரிஞ்சது. மோர் தென் பொலிட்டிஷியன் தே ஆல் லவ் சினிமான்றது ஒரு ஒரு இன்னொரு வாட்டி ப்ளஸ் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு.